இந்த வீடியோல ரொம்பவே வினோதமான அழகான பியூட்டிஃபுல்லான செம்மையான 15 ஃபேக்ட்ஸ் பத்தான் பார்க்க போறோம். இதோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாருமே மோனாலிசா பெயிண்டிங்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல புக்ஸ் மேக்சின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த பெயிண்டிங்கில் நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும், அந்த பெயிண்டிங்க்கு ஐப்ரோஸ் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் மோனாலிசா பெயிண்டிங்கை பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண் விழி, ஐ மீன் மேலே இருந்து நெத்தியிலேருந்து அதோட கண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் கரெக்டாக இங்கே மட்டும்தான் அதுக்கு பார்க்க ஐப்ரோ மாதிரி தெரியும். நம்ம எல்லாருமே அதுக்கு ஐப்ரோ இருக்குன்னு நினச்சிருக்கோம், பட் அதுக்கு ஐப்ரோவே கிடையாது. ஆனாலும் பார்க்க ஐப்ரோ இருக்கிற ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும். டாவின்சி எப்படி அந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? Quick brown fox jumps over a lazy dog. இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா ஆல்ஃபபெட்ஸ் ஐ மீன் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே இதில் இருக்குது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், the quick brown fox jumps over a lazy dog. ஓகேவா? நம்மளாம் ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரம் வேலை செய்வோம், அதே மாதிரி 10 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் ஆண்ட்ஸ் எறும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 12 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 8 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுக்குமா? ஏன்னா அது ரொம்ப சைஸில் சின்னதுங்கிறனால வேலை அதிகமாக செஞ்சு ரெஸ்ட் டைமும் ரொம்ப கம்மி பண்ணுதுங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, இந்த இங்கிலீஷில் எதுதான் ஷார்ட்டஸ்ட் சென்டென்ஸ்? ஐயா ஆமா, ஐயும் கிடையாது ஆமும் கிடையாது, ஐ ஆம். அதுதான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேர்டு இந்த இங்கிலீஷ். ஓகேவா? நீங்கள் ஒரு கொக்கோ கோலா லவராக கொக்கோ கோலாவை குடிப்பீங்களா? ஸோ கொக்கோ கோலாவை குடிப்பீங்கன்னா நார்த் கொரியா கியூபாவுக்கு போகாதீங்கன்னு சொல்லி முன்னாடி ஃபேக்ட் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொக்கோ கோலா ஒரிஜினலி என்ன கலரில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் இருக்கிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். கோக்காங்கிற செடியிலேருந்து அந்த லீஃப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் கொக்கோ கோலாவை ஃபஸ்ட்டு தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அது க்ரீன் கலரில் தான் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் எத்தனை ஐலைட் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க? எல்லாத்துக்கும் என்னென்னா ஒரு ஐலட் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அனிமல்ஸ், சில அனிமல்ஸுக்கு 2-3 ஐலட் இருக்கலாம். ஆனால் கேமலுக்கும் குரொக்கடைலுக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 ஐலட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமல் டெசர்ட்டில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்காமல் ரொம்ப நாள் வாழும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே கேமலுக்கு புகை மணல், ஐ மீன் சாண்டியூன்ஸ்லேருந்து மண் வந்து அதோட கண்ணில் அடிச்சதுன்னா அதுவே அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அந்த ஐலட்ஸ் மூலமாக. குரொக்கடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது வேறு ஏதாவது மிருகத்தை வேட்டையாடுறக்கு அதோட இன்னொரு ஐலிடை கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் வேட்டையாடுறக்கு. ஓகேவா? டைப்ரைட்டர் அப்படின்னு நான் சொன்னோன்னே உங்கள் மைண்டில் உங்கள் மனசில் என்ன ஞாபகம் வரும்? என்னடா டைப்ரைட்டிங்கிறது ஒரு மிஷின், அதில் டைப் பண்ணலாம், டைப்பிங் கற்றுக்கலாம், அது ஒரு ஒர்க் அப்படின்னு நினைப்பீங்க. பட் டைப்ரைட்டிங்கிறது ஒரு வேர்டும் கூட, இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்பீங்க. அந்த டைப்ரைட்டருங்கிற வேர்டை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கீபோர்டு எடுத்துக்கோங்க, அந்த கீபோர்டில் டைப்ரைட்டருங்கிற வேர்டு அடிச்சிங்க, ஐ மீன் குவிட்டர் கீபோர்டில் டைப்ரைட்டர்னு அடிச்சிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, QWERTYUIOP, இதில் நல்லா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்ரைட்டருங்கிறது இந்த கீபோர்டில் ஒரே ரோ ஆஃப் லைன்ஸில் வரும். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, கீபோர்டில் நீங்கள் என்ன வேர்டு அடித்தாலும் அது ஒரு லைனில் வராது டைப்ரைட்டிங்கிற வேர்டை தவிர. ஓகேவா? வேர்ல்டில் இப்போ தண்ணி கிடைக்காம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அண்ட் வாட்டர் தான் நம்மளும் சேவ் பண்ணணும், இப்போ நம்ம வாட்டரை சேவ் பண்ணுறோங்கிற நிலம வந்துட்டுருக்கு. ஸோ வாட்டர் சேவ் பண்ணுங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமாக இப்போ யாரும் வாட்டர் அவ்வளோக்கா வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த வேர்ல்டில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம கிளேஷியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அண்டார்டிகா, ஹிமாலயாஸ், இந்த மாதிரி கிளேஷியர்ஸ்லலாம் 69% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. அதெல்லாமே ஃப்ரோசனாக இருக்குது. அதே இது டீஃப்ரோஸ் ஆனாலுமே கடலில் போய் கலந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இனிமேல் நீங்கள் ரொம்பவே சிக்கனமாக வாட்டர் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா 69% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு வேஸ்ட்டாகவே போச்சு. அது எப்படியாவது ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க, பட் அது பண்ணுறது இம்பாசிபிளும் கூட. ஓகேவா? நீங்கள் ஒரு பெட் லவரா ஒரு டாக் வச்சுருக்கீங்களா, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டாகுக்கு என்றைக்குமே நீங்கள் என்ன சாப்பாடு போட்டாலுமே சாக்லேட்டுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. ஏன்னா அதில் இனிப்பும் டர்போமைனும் அதிகமாக இருக்கும். ஸோ டர்போமைன் டாக்ஸுக்கு சுத்தமாகவே ஆகாது. அதோடய ஹார்ட்டும் நர்வஸ் சிஸ்டத்தையும் அப்படியே பாதிச்சிடும். உங்கள் டாக் இறந்துடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிப்பை நீங்கள் டாக் லவராக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். எலிஃபென்ட்ஸை ஆன்டி மேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எலிஃபென்ட்ஸ் ஏன் ஆன்டி மேல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மிருகத்தினாலையும் ஜம்ப் பண்ணி ஓட முடியும். இப்போ நீங்கள் ஒரு டாகை போய் அட்டாக் பண்ணுறீங்களா, ஒரு கேட்டை போய் அட்டாக் பண்ணுறீங்கன்னா அது தெரிச்சு ஓடிடும். ஆனால் நீங்கள் எலிஃபென்ட் அட்டாக் பண்ணிங்கன்னா அது நம்மளை கொண்டுடும். ஸோ எலிஃபென்ட் ஆர் தி ஒன்லி அனிமல்ஸ் தட் ஆர் ஆன்டி மேல்ஸ். அதாவது அந்த ஆன்டி மேல்ஸ்னால் அதனால் குதிக்கவே முடியாது.
ஸோ எலிஃபெண்ட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, ஏதாவது நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா அது குதிக்கவே குதிக்காது. எங்கே பார்த்துருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எலிஃபென்ட்ஸ் குதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க ஒரு கோழி, ஐ மீன் ஒரு ஹென், தலை இல்லாமல் எத்தனை வருஷம் வாழும்ண்டு? என்னடா வருஷம் வாழுமான்னு கேட்டிங்க, அது ஒரு ரெண்டு ஒரு நாள் கூட வாழாது, தலையை வெட்டிட்டோம்னா இறந்துருமே நினைப்பீங்க. பட் ஒரு சிக்கன் 18 மாதம் தலை இல்லாமல் உயிரோடு வாழ்ந்துருக்கு. அந்த சிக்கனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் த ஹெட்லெஸ் சிக்கன். ஸோ இந்த ஹென் பிறந்தது பார்த்தீங்கன்னா April 20, 1945. அண்ட் இது டைட் ஆனது பார்த்தீங்கன்னா March 17, 1947. என்னடா இத்தனை நாள் கேப் இருக்கே, 18 மாதம் தலையெல்லாம் உயிரோடு வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பிறந்தது இந்த தேதி, ஐ மீன் April 20, 1945. அண்ட் இது இறந்தது பார்த்திங்கன்னா March 17, 1947. ஸோ இதில் 23 மந்த்ஸ் கேப் இருக்குது. அதில் 5 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோழி தலையோட தான் வாழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்க இதை கொண்டலாமே, ஐ மீன் சிக்கனாக மாற்றி நம்ம சமைச்சு சாப்பிட்றலாமே நினைக்கும் போது தான் இந்த ஹென் 18 மந்த்ஸ் தலையெல்லாம் வாழ்ந்து அதுக்கப்புறம் March 17, 1947 இறந்துருக்கு. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா லயார்ட் ஓசன். இவர் ஒரு நார்மலான புச்சர், ஐ மீன் இந்த சிக்கன்ஸை வளர்க்குறதா இவரோட வேலை, ஓகேவா? இதே மாதிரி சிக்கன்னால் மட்டும்தான் தலையில்லாமல் வாழ முடியும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. காக்ரோச்னாலே 3 வாரம் தலையில்லாமல் வாழ முடியும். அண்ட் காக்ரோச்சஸ் நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஓகேவா? எல்லாருமே நினைப்பீங்க நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ட்டு. ஆனால் இப்போது ரீசெண்டாக ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரியும் டங் பிரிண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி டங் பிரிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய திருடங்க பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் ஃபுட் பிரிண்ட்ஸையும் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போய் திருட போவாங்க, அப்பவும் மாட்டிப்பாங்க, ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ அங்கே இருக்கும். பட் டங்க் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எவ்ரி டங்குக்கும் ஒரு ஒரு பிரிண்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போடுவீங்களா? என்னடா இப்படி கேட்குறேன், நாங்கள் லிப்ஸ்டிக் போடுவோம்னு நினச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் போடும்போது அந்த மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்ஸ் இந்த உலகத்தில் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ், அதோட ஸ்கேல்ஸ் மூலமாக, ஐ மீன் இது மூலமாக தான் இது மூலமாக தயாரிக்கிறாங்க லிப்ஸ்டிக்ஸை, ஓகேவா? இனிமேல் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸ் லிப்ஸ்டிக்கில் கலக்கப்படுது. தும்பும் போது மட்டும் எல்லாரும் பிளஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தும்பும் போது நம்ம ஹார்ட் 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் நின்று அப்புறம் தான் வேலை செய்யும், அதனால தான் பிளஸ்ஸியுங்கிறாங்க. ஸோ நம்ம ஹார்ட் அப்படியே ஸ்டாப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபன்னியான திங், இது சீரியஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் நம்ம எல்லா பாடி பார்ட்ஸோட முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம், ஆனால் நோஸ் பற்றி பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம நோஸ்னால 1 trillion திங்ஸை ஸ்மெல் பண்ண முடியும். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, நிறைய பேர் எனக்கு ஸ்மெல்லே வரமாட்டேங்கு சொல்லுவாங்க, பட் எல்லார் மூக்காலையும் 1 trillion ஸ்மெல்ஸை ஸ்மெல் பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் எல்லா நோஸ்க்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு வீடியோட எண்டில் ஒரு ஃபேக்டை சொல்லுவோம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த வீடியோக்கான இந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர் நம்ம தும்முறோம்னு வைங்களேன், அந்த தும்முறது எவ்வளோ மைல்ஸ் ட்ராவல் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னடா ஒரு 2 மைல் 3 மைல் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க, பட் அது ட்ராவல் ஆகுறது 100 மைல்ஸில் ட்ராவல் ஆகும், ஓகேவா? நம்மளோட அந்த ஒரு ஸ்னீஸ், அதாவது ஒரு தும்மல் இருக்குது பார்த்தீங்களா, அது 100,000 ஜெர்ம்ஸை நம்ம மூக்கிலிருந்து வெளியில் ஏற்றும். இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்டெல்லாம் பண்ணிடுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்விட்டர் ஐடி இது, இன்ஸ்டாகிராம் ஐடி இது, ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை. ஸோ காய்ஸ், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க, அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரொம்ப சேஃபாக இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா எப்போ வருவான்னு தெரியாது அந்த கொரோனா, எப்போ வேணால் வரலாம். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய். அது வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க.